லவிகாஸ் இன்னைக்கு சண்டேனால ஆளுக்கு 50 ரூபாய் போட்டு காடை பொறிச்சு சமையல். இன்னைக்கு சண்டே வேற வீட்டுல இருக்கிறதுக்கே ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்துச்சு. வண்டி எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பயமரலையும் காணல. தூரத்துல பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு பயமரில இருந்து ஏதோ பிளான் போட்டு இருந்தானுவன். நான் என் ஃப்ரெண்டு இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டா காடை பொறிச்சு சாப்பிடலாம் சொல்லி பிளான் போட்டு இருந்தோம்னா உனக்கு தான் அடுத்து கால் பண்ணி இருந்தேன். நீனே கரெக்டா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் உடனே காடை வாங்க போவோம் வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து ஃபாஸ்ட் அடி கிளம்பி முகிலன் வேலையில இருக்கக்கூடிய எம்எஸ்எம் இறச்சி கடைக்கு வந்து ஒரு 6 காடை வெட்டி வாங்கிட்டு அங்க இருந்து ஃபாஸ்ட் அடி கிளம்பி தோப்புக்கே வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு வேற அவ வீட்டுல இருந்து மசாலா ஐட்டம்ல வேற பார்சல் போட்டு சூப்பரா எடுத்துட்டு வந்துட்டான். யாருக்கு தோப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு தோப்பு தான் மக்களே. அதுக்கப்புறம் ஒரு பேசன்ல காடை எடுத்து வச்சு அதுக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்துன போறோம். நம்ம ஃப்ரெண்டு நல்லாவே கழுவ ஆரம்பிச்சுட்டான். நம்ம ஃப்ரெண்டு வேற ஒரே தள்ள எல்லா மசாலையும் சேர்த்து போட்டே கொண்டு வந்துட்டான். அது கூட பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்ல ஒரு வெரசு வரசு பேரும் ரெண்டு முட்டையெல்லாம் அடிச்சு ஊத்தி நல்ல ஒரு வெரசு வரசிட்டு இருந்தானுவன். இந்த சைடு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு வேற அடுப்பு வர சூப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டான். நம்ம தம்பி வேற விரவலம் வர பரட்டி வந்துட்டு இருந்தா நம்ம ஃப்ரெண்டு அடுப்பு வர பத்து வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பொறிக்கூடிய சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் எடுத்து ஊத்தி காடை எடுத்து உள்ள போட ஆரம்பிச்சோம். போட்ட உடனே பாத்தீங்கன்னா மொறு மொறுனி பொறிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. காடை பொறிஞ்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மன வர மூக்க தொலைச்சிட்டு இருந்துச்சு. நம்ம தம்பி வேற எப்பனே தருவீங்க சொல்லி பாத்துட்டு இருந்தா ஒரு காடையை பொறிச்சு வாழையில வச்சிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல காடையில வேற பொறிச்சு முடிச்சிட்டோம். கடைசி பாத்தீங்கன்னா காடையை பார்க்கும் போதே சும்மா அட்டகாசமா இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து ஃபாஸ்ட் ஒன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஒரு கடி கடிச்சிட்டு உண்மையிலே சூப்பரா இருக்கு மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு இருந்தான். என்ன ஒருத்தர் கடிச்சு பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம தம்பி வேற தர மாட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான். நானும் என் ஃப்ரெண்ட் சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையில டேஸ்ட் அடிப்பொலியாட்டு இருந்துச்சு. கடைசி காடை நிலைமை பாத்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. நீங்களும் சண்டே எல்லாம் சமையல் போட்டு சாப்பிட்டு இருக்கலாம் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.